சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான போராட்டங்கள் நடுவில் இனி என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான இயக்கத்தில் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். அன்றைக்கு பவுல் சொல்லும் பொழுது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லுகிறார். போகும் வழி தெரியாம என்ன செய்வதென்று தெரியாம மனமுடைந்து போய் ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்கிறா என்று ஒருவேளை நீங்க ஏக்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுதுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல. நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் மறந்து விடுகிறவரும் அல்ல, நமக்கு அவர் உதவி செய்கிறவர். அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரவன் சப்தத்தை கேட்டு அவன் ஜபத்தை கேட்டு அவன் கூப்பிடுதலை கேட்டு அவன் எல்லா இடுக்கலங்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்து விடுகிறார். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் அடிக்கிறாயோ. இப்படி என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. நான் எதிர்பார்த்தது ஒன்று, பட் என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னொன்று. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்துச்சு என்கிற ஒரு கேள்வியோடு நீங்க இந்த ராத்திரி நிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணுவேன். ஆர் யூ பிலீவ் தட்? நீங்க அதை நம்புறீங்களா? நான் இதை நன்மையாய் முடிய பண்ணுவேன். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்கள் லேட்டாக இருக்கலாம், தாமதமாகி இருக்கலாம். அந்த தாமதத்தை கூட குட்னஸ் ஒரு சிறந்த ஒன்றாய் மாற்றி தருவேன் பாரு. நான் நினைத்த நேரத்தில் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல பாஸ்டர், இதுதான்மா உன் பிரச்சனையா? நான் எதிர்பார்த்த காலங்களில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை, இதுதான் உங்க பிரச்சனையா? ஆனா பைபிள் சொல்லுது, நான் சகலவற்றையும் அதன் அதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிறவர். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? இன்னைக்கு ராத்திரி கர்த்தருனை பார்த்து மிக தெளிவாய் சொல்லுகிறேன், நான் கரெக்டா செய்வேடா, நான் சரியா செய்வேன். உன் வாழ்க்கையில் நான் அதை சரியா உன் வாழ்வில் கொண்டு வருவேன். நீ ஆச்சரியப்படுவாய், நீ ஆச்சரியப்படுவாய், உன் குடும்பம் ஆச்சரியப்படும், உன் பிள்ளைகள் ஆச்சரியப்படுவார்கள். ஆமா, உன்னோடு கூட சேர்ந்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இது எப்படி நடந்தது? தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள். என் தேவன் இந்த ராத்திரியில் உனக்கு அதை செய்வேன் என்றவர் வாக்கு பண்ணுகிறார், செய்வேன் என்றவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், செய்வேன் என்று உனக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவன்
பாடலின் மடியில் நடுவில் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? சில நேரங்களில் ஷேர் பண்ண முடியாது, ஆனால் அதற்கு என்ன பரிகாரம் நம்ம வச்சுருக்கோம்? எங்கேயாவது போய் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நினைத்து அழுகிறது புலம்பி அழுவாங்க. ஏன் என் வாழ்க்கையில் எப்படி எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடாத ஆண்டவர், எனக்கு உதவி செய்யக்கூடாதா? நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு நிந்தை பொருளாக இருந்து கொண்டு இருக்கிறேன்? ஆனால் ஒருவேளை ஆகாரம் மாதிரி வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை நினைத்து அழுகிற ஒரு பிள்ளையா நீங்கள்? வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு அழுகிற பிள்ளையா நீங்க? கவலைப்படாதீங்க, உன் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க வலது கரத்தை உயர்த்தி மரண்ட பாலைவன வாழ்க்கையில் Hallelujah.